சங்கேஸ்வரன் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுடைய பொது மருத்துவ நிபுணர். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் டயபெட்டிஸ் பற்றி ஒரு பேசிக்ஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. டயபெட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ கண்டிஷன். அது ஒரு நோய்னு சொல்ல முடியாது, அது ஒரு நிலை. அதாவது நம்ம பிளட்டில் சுகர் வந்து நார்மலை விட அதிகமான அளவு இருக்கும் பொழுது அந்த கண்டிஷனை நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு நார்மல்னால் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் வந்து பிளட்டில் சுகர் இருக்கும். அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே நம்ம பிளட்டில் சுகர் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த கண்டிஷனை நம்ம டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளட்டில் இருக்கிற அந்த நார்மல் ரேஞ்சுக்கு மேலே இருக்க அந்த சுகரானது அந்த பிளட் வெசலில் படிஞ்சு அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நமக்கு வந்து பிளட் வெசலில் அடைப்பை ஏற்படுத்தும். அப்படி பிளட் வெசலில் அடைப்பை ஏற்படுத்தும் போது அந்த முக்கியமான ஆர்கன்ஸுக்கு போகிற பிளட் வெசலில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஹார்ட்டுக்கு போகிற ரத்தக்குழாயில் ஒரு அடைப்பு ஏற்பட்டாலோ அல்லது இதயத்துக்கு போகிற இந்த மூளைக்கு போகிற ரத்தக்குழாயில் அடைப்பு ஏற்பட்டாலோ அல்லது கிட்னி இந்த ஐஸ் அந்த மாதிரி முக்கியமான ஆர்கன்ஸுக்கு போகிற ரத்தக்குழாயில் அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த அட்வான்ஸ்டு கிளைகேஷன் இன் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அந்த பிளட் வெசல் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த ஆர்கன்ஸுக்கு போகிற பிளட் ஃப்ளோ குறைஞ்சி நமக்கு பல விதமான ஸ்ட்ரோக் மாதிரியோ அல்லது ஹார்ட் அட்டாக்கு, விஷன் டிஃபெக்ட்டு, கிட்னி பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டெவலப் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஏன் வந்து இந்த பிளட் சர்க்குலேஷனில் சுகர் நிறையா இருக்குது, ஏன் அந்த நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் ஆனது குடல்லிருந்து பிளட்டுக்கு போய் அங்கேருந்து அது செல்லுக்கு போகும், இதுதான் நார்மலான இந்த பாத்வே. குடல்லிருந்து பிளட்டுக்கு போய் அங்கேருந்து அது செல்லுக்கு போகும். இப்போ இந்த பிளட்டிலேருந்து அது செல்லுக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு ஹார்மோன் தேவை, அந்த ஹார்மோன் இன்சுலின். அந்த இன்சுலின் ஹார்மோன் தான் வந்து நமக்கு பிளட்டிலேருந்து செல்லுக்கு அந்த சுகரை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஹார்மோன் வந்து இந்த இன்சுலின். இந்த இன்சுலின் வந்து நம்ம உடம்புல பேன்க்ரியாஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கன்ல இருந்து நமக்கு செக்ரீட் ஆகுது, கணையம் அப்படிங்கிற அந்த உறுப்புல இருந்து நமக்கு செக்ரீட் ஆகுது. ஸோ இந்த சுரக்கிற இன்சுலின் வந்து நமக்கு பிளட்டில் இருக்கிற அந்த குளுக்கோஸை செல்லுக்கு கொண்டு போய் கிளைகோஜனாக மாற்றி வைக்கிது. ஸோ இப்போ இந்த இன்சுலின் சரியான அளவுக்கு சுரக்கினாலோ அல்லது இந்த சுரந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யாமல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னாலோ நமக்கு பிளட் வெசலுக்குள்ளேயே வந்து பிளட் சுகர் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த கண்டிஷனில் தான் நம்ம வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் டூ டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து டைப் 1 டயபெட்டிஸ், இன்னொன்று வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இது ரெண்டு தான் மேஜர் டைப்ஸ். அது மற்ற சில மைனர் டைப்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம பிறகு பார்ப்போம். ஆனால் இந்த மேஜர் டைப்ஸ் டைப் 1 அண்ட் டைப் 2. இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்து சின்ன வயசில் வரும், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு இது வரும். அதில் வந்து இன்சுலின் வந்து பேங்க்ரியாஸில் வந்து சுத்தமாக சுரக்காது, நமக்கு வந்து சுத்தமாக சுரக்காது அல்லது கொஞ்சமாக சுரக்கும். பட் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுனால இன்சுலின் இருக்கும் ஆனால் அது சரியாக வேலை செய்யாது. இன்சுலின் இருக்கும் ஆனால் சரியாக வேலை செய்யும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பேசிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இன்சுலின் இதில் வந்து அப்சல்யூட்டாக ரிலேட்டிவ் டெஃபிஷியன்சி, இதில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டைப் 2 டயபெட்டிஸில். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு வரும், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கே வரும். அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பாலியூரியா பாலிடிப்சி, அதாவது வந்து நிறைய தண்ணி தாக்கம் எடுக்கும், நிறைய யூரின் போய்கிட்டே இருப்பாங்க, வெயிட் லாஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து டைப் 1 டயபெட்டிஸ் தான். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து 40 இயர்ஸ் அண்ட் எபோவுக்கு காமனாக வரும். அவங்களுக்கு வந்து அதே மாதிரி பாலியூரியா பாலிடிப்சி, அதாவது தண்ணி தாக நிறைய எடுக்கிறது, யூரின் நிறையா போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கும். பட் அவங்க யூஸ்வலாக வந்து ஒபீஸாக இருப்பாங்க. இந்த ஒபீஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான் நமக்கு வந்து அந்த குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கேஸ்லையுமே வந்து நமக்கு வந்து பேசிக் பிரச்சனை இன்சுலின் சரியாக இல்லாமல் இருக்கிறது அல்லது இன்சுலின் சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா நமக்கு குடல்லேருந்து பிளட்டுக்கு போன அந்த குளுக்கோஸ் ஆனது அங்கேருந்து செல்லுக்கு போக முடியாமல் பிளட்லேயே தேக ஆரம்பிக்குது. ஸோ இது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சம் இயர்ஸ், ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆகும்பொழுது இந்த பிளட் சுகர் வந்து வேற அந்த மெட்டபாலிக் என் ப்ராடக்ட்ஸ், அட்வான்ஸ்டு கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸாக மாறி அது வந்து பிளட் வெசலில் படி ஆரம்பித்து கிரிட்டிக்கல் ஆர்கன்ஸுக்கு போகிற அந்த பிளட் ஃப்ளோவை குறைக்கும். அப்படி குறைக்கும்போது நமக்கு வந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு உறுப்புகளுடைய ரத்த ஓட்டம் குறைஞ்சி போய் உறுப்புகள் பாதிக்கப்படும். இதுதான் வந்து டயபெட்டிஸுடைய அடிப்படை. இன்னும் நிறைய நமக்கு வந்து டைப் 2 டயபெட்டிஸில் எந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணணும், டைப் 2 டயபெட்டிஸ் அது எந்த மாதிரி இன்னும் ப்ரெசென்ட் ஆகும், அது எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணுங்கிற நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.